கியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நடராசா ஜெயகாந்தன். இலங்கையில் இருந்து கனடா நோக்கி சென்ற 303 அகதிகள் தற்பொழுது வியட்நாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதிலே 76 பேர் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும், அதில் 50 பேர் அரச ஊழியர்கள் எனவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றன. இது தொடர்பில் தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், நிகழ்ச்சிக்கு போகலாம். இலங்கையில் பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருந்தது. அதிலே பல பேர் நாட்டை விட்டு தப்பி ஓட முயன்று கொண்டிருக்கிறார்கள். பல பேர் தப்பி ஓடிவிட்டார்கள். அதன் அடிப்படையில் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு யார் காரணம் சொன்னால், ராஜபக்ச குடும்பத்துடன் சேர்ந்த அரசியல் பிரதிநிதிகள் காரணம் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. ஆனால் அதை தாண்டி இங்கிருக்கின்ற ஒவ்வொரு அரசாங்க ஊழியர்களும் இதற்கு காரணம். இங்கு லஞ்சம் என்பது, முறைகேடு என்பது அரசியல்வாதிகளுக்கு மட்டும் பொதுவானதாக இல்லை. அதை தவிர்த்து இங்கிருக்கின்ற அரச ஊழியர்களுக்கும் பொதுவாகத்தான் இருக்கின்றது. அதை தாண்டி எரிபொருள் நிலையம் வைத்திருந்தவர்கள் கூட கடந்த காலங்களில் மோசடி செய்தார்கள். பல்பொருள் வாணிகம் வைத்திருப்பவர்கள் கூட கடந்த காலங்களில் மோசடி செய்தார்கள். இங்கு யாருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது, கிடைக்கவில்லை என்பதுதான் பிரச்சனையாக இருக்கின்றது. ஆனால் மொத்தமாக மக்கள் நம்பியது அரசாங்கத்தையும், அரச அதிபர்கள் மற்றும் பிரதமர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் போன்ற மக்கள் பிரதிநிதிகளை மக்கள் நம்பியிருந்தார்கள். அவர்களை பாதுகாப்பாக பொறுப்பேற்க வேண்டிய பொறுப்பும் அவர்களிடம் இருந்தது. ஆனால் அவர்கள் அதை சரியாக செய்யவில்லை. அரச ஊழியர்களும் அரசியல்வாதிகளும் இணைந்துதான் இந்த நாட்டை நாசமாக்கினார்கள் என்பதில் மிக இல்லாத கருத்தாகத்தான் இருக்கும். அந்த வகையில்தான் 76 யாழ்ப்பாண அகதிகள் உட்பட மற்றும் 50 அரச ஊழியர்கள் குறித்த 303 பேருடன் கனடா நோக்கி பயணித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அதை தாண்டி அதனைத் தொடர்ந்துதான் அவர்கள் வியட்நாமில் தற்பொழுது தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான முனைப்புகளை இலங்கை வெளிவிவகார அமைச்சு மேற்கொண்டு வருகின்றது. அதே போல IOM நிறுவனமும் வந்து இவர்களை இங்கு இலங்கைக்கு கொண்டு வருவது தொடர்பாக பலகட்ட விவாதங்களை அந்த அகதிகளுடன் பேசி வருகின்றது. ஆனால் அவர்களோ, நாங்கள் இங்கிருந்து போக மாட்டோம், நாங்கள் ஏதாவது ஒரு குடியேற்ற நாட்டுக்குத்தான் போவோம், அங்கு சென்றால் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை போன்ற பல காரணங்களை சொல்லி வருகின்றார்கள். உண்மையில் இங்கு பொருளாதார நெருக்கடி இருக்கின்றது என்ற ஒரு காரணம் இருக்கின்றது. அதை அவர்கள் சொல்லலாம். ஆனால் அதிலே 50 அரச ஊழியர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இங்கே என்ன பாதுகாப்பு பிரச்சனை இருக்கின்றது? இங்கு ஓரளவு சம்பளம் பெற்றுக் கொண்டுதானே இருந்தார்கள். அப்போ இந்த நாட்டில் ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது இந்த நாட்டின் நன்மைகளை அனுபவித்த அரச ஊழியர்கள் தமிழ், சிங்களம், முஸ்லீம் என்று கடந்து இந்த அரசாங்கத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரச ஊழியர்களுக்கு இருக்கின்றது. இந்த நாட்டை சீர்குலைய வைத்துவிட்டு இந்த நாடு சீர்கட்டு போவதற்கு காரணமாக அமைந்தவர்கள் இந்த அரச ஊழியர்களும் ஒருவராக இருக்கின்றார்கள். அந்த நிலையில் சரியான முறையில் செயற்படாமல், சரியான சேவையை மக்களுக்கு வழங்காமல், வருகின்ற நிதிகள் உதவி திட்டங்களை சரியாக மக்களுக்கு கொடுக்காமல் பல மோசடிகளை இடம்பெற்று வருகிறது. உதாரணத்துக்கு மடு பிரதேச செயலக பிரிவு கூட தற்பொழுது பேலிசனின் 2 கட்ட நிவாரணப் பணி, உடற்பணவு நிவாரணப் பணி வழங்குகின்ற செயற்பாடு முன்னெடுக்கப்பட்ட பொழுது இங்கிருக்கின்ற அனைத்து அரச ஊழியர்களுக்கும், அந்த பிரதேச செயலகத்தில் வேலை சேர்ந்த அனைத்து அரச ஊழியர்களுக்கும் பொதுவாக அந்த பேர்பட்டியலில் உள்ளடங்கப்பட்டுள்ளது. ஆனால் அது பொருத்தமற்ற ஒரு பேர்பட்டியலாகத்தான் இருக்கின்றது. அப்ப இப்படித்தான் ஒவ்வொரு விஷயங்களிலும் சில சில அரச ஊழியர்கள் நேர்மையாக இருந்தாலும் பலர் வந்து இப்படியான முறைகேடுகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இப்படியான நிலையில் தற்பொழுது வியட்நாமில் போய் நின்று கொண்டு எங்களுக்கு இங்கு பாதுகாப்பு இல்லை என்பது எந்த வகையான எவ்வகையான கருத்தாக அமையும் என்ற கேள்வி இருக்கின்றது. அதை தாண்டி பல பேர் அங்கு ராணுவம் நன்மை கொடுமைப்படுத்துவதாகவும், அதே போல எங்களை சரியாக மீட்கவில்லை என்று சொல்லி பல குரல்களை எழுப்பியிருந்தார்கள். உண்மையிலே அங்கு போன அகதிகளை அவர்கள் சரியாக பராமரிக்கிறார்கள், சரியான மரியாதையுடன் நடத்துகின்றார்கள். ஏன் இவ்வாறான அவாண்டமான பொய்களை மீட்டு எங்களை உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் மீதும், உயிரை காப்பாற்றிய ஜப்பான் படைகள் மீதும் அவர்கள் வைத்தார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் அதனைத் தொடர்ந்து பல நபர்கள் தொடர்ந்து ஊடகங்களுக்கு பேட்டி வழங்கும் பொழுது, இல்லை, அவர்கள் எங்களை சரியாகத்தான் கையாண்டார்கள் என்பது தொடர்பாக அவர்கள் பிறகு உறுதிப்படுத்தியிருந்தார்கள். ஆனால் முதன் முதலில் சொல்லும் பொழுது அவர்கள் கொடுமைப்படுத்துகின்றார்கள் என்று சொன்ன மாதிரி அவர்கள் கத்திக் கொண்டிருக்கின்ற காணொலிகள் எல்லாம் வெளியாகி இருந்தது. இப்படியான நிலையில் தான் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 73 பேர் போயிருக்கிறார்கள். அதே போல 50 அரச ஊழியர்கள் போயிருக்கிறார்கள். இவர்கள் எவ்வாறு திரும்ப போகின்றார்கள்? இவர்களை திரும்ப இலங்கையை கொண்டு வருவதிலே இலங்கை அரசாங்கம் உறுதியாக இருக்கின்றது. ஆனால் இவர்கள் குடியேற்ற நாட்டுக்கு தான் போக போகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதை தவிர தற்கொலை செய்ய போவதாக சொல்லுகிறார்கள். இது எவ்வாறு அமைய முடியும் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.